இன்னைக்கு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை கோவை மக்களுக்கு குடிதண்ணீர் கிடைக்க உள்ளது. கோவை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநகராட்சிகளிலும், நகராட்சி பேரூராட்சிகளிலும், கிராமங்களிலும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை நம்முடைய கழக அரசு, திராவிட மாநில அரசு உறுதிப்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டில் குடிநீர் திட்டங்களை எல்லாம் திட்டமிட்டு நிறைவேற்றி வருகின்ற இந்த தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தை 1971 ஆண்டு நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் முதல் முறை துவக்கி வச்சாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பல மாநகரங்களும் கிராமங்களும் தண்ணீர் தட்டுப்பாடு என்று இருக்குதுன்னா அதற்கு காரணம் அதற்கான விதையை போட்டது நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1971 ஆண்டு. முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை தான் இதற்கு காரணம். அப்படிப்பட்ட நம்முடைய பெருமைமிகு கலைஞருடைய நூற்றாண்டுல இன்றைக்கு இந்த பிற்போர் 3வது குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைப்பதிலும் பல்வேறு மனத்திட்ட உதவிகளை வழங்குவதிலும் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு வேகமான வளர்ச்சியை அடைந்து வருகிறது. கிராமத்திலிருந்து வேலைக்காக நகரத்தை நோக்கி வரவங்க எண்ணிக்கை தினந்தோறும் அதிகமாயிட்டே இருக்கு. தமிழ்நாட்டின் மாநகராட்சிகள் அனைத்தும் விரிவடைகின்றன, பெருசாகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் வேகமாக வளர்ந்துட்டு வருது. இதைத்தான் ஆங்கிலத்தில் அர்பனைசேஷன் என்று சொல்வாங்க. 2011 புள்ளி விவரம் படி தமிழ்நாட்டில் 48.4% பேர் நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது வருஷம் உயரும் அப்படின்னா புள்ளி விவரங்கள் சொல்லுது. 2020 ஆண்டுல 53% இருக்கும்னு கணிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு வேகமாக நகரமயமாகி வருகின்றது. நகரங்கள் இப்படி வேகமாக வளர்ச்சி அடையும் பொழுது அதற்கு ஏற்றவாறு உட்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய கடமையை அரசுக்கு உண்டு. சாலைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும், புதிய பாலங்கள் கட்ட வேண்டும், போக்குவரத்து வசதிகளை சரி செய்ய வேண்டும், சாக்கடை வசதிகளை விரிவுபடுத்த வேண்டும், குடிநீர் வசதி திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். நகரங்களில் 2035 ஆண்டுல என்ன மக்கள் தொகை இருக்கும், 2050 ஆண்டு என்ன மக்கள் தொகை இருக்கும் என்பதெல்லாம் இப்பவே கணித்து அதற்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை வகுக்க வேண்டும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நகராட்சி நிர்வாகத்துறையில் நம்முடைய திராவிட மாநில அரசு அதிக கவனம் செலுத்தி பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இந்த துறையுடைய அமைச்சராக அண்ணன் திரு நேரு அவர்கள் இருக்கின்றார்கள். சொல்ல தேவையில்லை, கழகத்துடைய முதன்மை செயலாளர் மட்டுமல்ல கலத்திலும் மக்கள் பணியிலும் அவர் எப்பவுமே முதன்மையாளர் என்பதை தொடர்ந்து நிர்வகித்துக் கொண்டு வருகின்றார். கோவையோடு புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் எடுத்து செல்வதற்காக நிறைவேற்றப்படுகின்ற இந்த திட்டத்தின் மூலம் நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 135 லிட்டர் குடிநீர் கிடைக்கணும். இப்பொழுது நாளொன்றுக்கு 178 மில்லியன் லிட்டர் பர் டே தண்ணீர் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 2050 ஆண்டுல இது அதிகமாக்கப்பட்டு இந்த திட்டத்தின் மூலம் 318 MLD வரை தண்ணீர் கிடைக்கும் என்று கூறுகிறார். இந்த குடிநீர் திட்டம் கோவை மக்களுடைய தாகத்தை தணிப்பதோடு மட்டுமின்றி இந்த மாநகரம் சீராக இயங்கவும் வழிவகை செய்துள்ளது. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நகரங்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களில் உள்ள நகரங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நமது தமிழ்நாட்டில் தான் பெருநகரங்கள் என்று சொல்லப்படும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், அதிலிருந்து மீடியம் அண்ட் ஸ்மால் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லப்படும் அடுத்தடுத்த நிலையில் உள்ள சிறிய நகரங்கள் வரை எல்லாமே சீரான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மற்ற மாநிலங்களுடைய நகரம் அப்படி கிடையாது. அங்கெல்லாம் ஒரு பெருநகரங்கள் அந்த ஒரு நகரம் மட்டும்தான் வளர்ந்துருக்கும், அதற்கு அடுத்தடுத்த இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு நகரங்கள் வளர்ந்துருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் சென்னை மட்டும் வளர்ந்துருக்கு. இங்கே நம்முடைய கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் அப்படின்னு அனைத்து நகரங்களும் வளர்ந்துருக்கு. கோயம்புத்தூர் மட்டும் வளரல, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் போன்ற ஊர்களும் வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன. வளர்ச்சி என்று சொன்னால் தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, சுகாதார வளர்ச்சி, நகர உட்கட்டமைப்பு வசதி என்று அனைத்து தளங்களுமே வளர்ச்சி அடைந்திருக்கு நம்முடைய தமிழ்நாடு. ஆனால் மற்ற மாநிலங்களோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். இது போன்ற ஒரு பரவலான வளர்ச்சியை மற்ற மாநிலங்களால் உங்களால் பார்க்க முடியாது. அர்பன் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நகர வளர்ச்சியில் மட்டும் நம்முடைய திராவிட மாநில அரசு செய்திருக்கின்ற சாதனைகளை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதே போல கிராமப்புறங்களில் ஏராளமான சாதனைகளையும் செஞ்சிருக்கிறோம். எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகின்றது. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு ஒரு மாடல் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாடலை பின்பற்றினால் மற்ற மாநிலங்களும் வளர்ச்சி அடைய முடியும் என்று பொருளாதார அறிக்கைகள் கூறுகின்றன. அந்த மாநிலத்தான் நாம் பெருமையாக திராவிட மாநிலம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம்.
அந்த வகையில் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற அந்த பெருமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார். பல்வேறு திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து வசதி திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வர் திட்டம் என நம்முடைய திராவிட மண்டல அரசு செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டமும் இந்தியாவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. காலை உணவு திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், நம்முடைய திட்டத்தை பார்க்கறதுக்காக பிற மாநிலங்களுக்கு வந்து தெலுங்கானாவிலிருந்து வந்து இந்த திட்டத்தை பார்த்து இதை எப்படி ஒரு சிறப்பாக செயல்படுத்துறீங்கன்னு பார்த்துட்டு மற்ற மாநிலங்களில் நம்ம திட்டங்களை நாங்கள் விரிவுபடுத்துறாங்க. இதுதான் நம்முடைய திராவிட மண்டல அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. அந்த வகையில் தான் இன்றைக்கு கோவையில் ரூபாய் 1419 கோடி மதிப்பில் பல்வேறு துறைகள் சார்பாக நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த திட்ட பணிகளை இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய அரசு, தமிழ்நாடு அரசு கடுமையான ஒரு நிதி நிலையை எதிர்கொண்டாலும் இவ்வளவு 1000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த 5 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய, கட்டியிருக்கக்கூடிய, செலுத்திருக்கக்கூடிய வரி கடந்த 5 வருஷத்தில் ஒன்றிய அரசுக்கு நாம 6 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். வரியா கட்டியிருக்கிறோம் 6 லட்சம் கோடி. ஆனா ஒன்றிய அரசுக்கு நம்ம எவ்வளவு தமிழ்நாடு அரசுக்கு வெறும் 1,58,000 கோடி. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கூடுதலா கொடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நீங்க 1 ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரியா கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி தரது வெறும் 29 காசு. இருந்தாலும் இந்த கடும் நிதி நெருக்கடிக்கு நடுவில் நம்முடைய கழக அரசு இந்த திட்ட நிலையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது. எனவே இதை உணர்ந்து பொதுமக்களாகிய நீங்கள் இந்த திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டும் கிடையாது, இந்த திட்டங்களுடைய பங்கேற்பாளர்கள் என்றுதான் இந்த அரசு உங்களை பார்க்கின்றன. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன், கோவை மக்கள்கிட்ட அடுத்த 2 மாதம் மிக மிக முக்கியமான காலம். நான் இதற்கு மேல சொல்ல விரும்பல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் சென்ற முறை சின்ன சின்ன தவறுகள் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் நான் திருத்திக் கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நீங்கள் தான் இந்த அரசினுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ், நீங்கள் தான் இந்த அரசினுடைய தூதுவர்கள், நீங்கள் தான் நம்முடைய முதலமைச்சருடைய முகம், அவருடைய முகமாக இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சென்று வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய அமைச்சர் நேரர்களுக்கும் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் வந்திருந்த அத்தனை தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் மகளிர் சுயதொழிலை சேர்ந்த அருமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் கழக மூத்த முன்னோடிகள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.